வயிற்றிலே சுமக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இஸ்லாத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், பெண்கள் எல்லோரும் தன்னுடைய கணவன்மார்களிடத்திலே எங்களுக்கு நீங்க ஹலாலான உணவைத்தான் தர வேண்டும், ஹராமான உணவை தந்துவிடக் கூடாது என்று எச்சரித்து அவர்களை வலியுறுத்தி கேட்டு வாங்கக்கூடிய உரிமை தாய்மார்களுக்கு இருக்கிறது. நம்மளுடைய கனவை எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, எனக்கு தேவை மாதம் மாதம் பணம் அனுப்ப வேண்டியதுதான், வேற அதை பத்தி நான் சிந்திக்க மாட்டேன் என்று இருக்கக்கூடிய பெண்மணி அல்லாஹ் ரசூலுக்கு உகப்பான பெண்மணி கிடையாது. தன்னுடைய கணவன்மார்கள் இருந்தாலே ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதியம் ஹலாலாக இருக்கணும், அப்பொழுதுதான் எனக்கும் என்னுடைய தப்புக்கு மத்தியில் உள்ள தொடர்பு நீடிக்கும் என்று வலியுறுத்த வேண்டிய கடமை தாய்மார்கள் இருந்தாலே இருக்கிறது. என தாய்மார்கள் ஹலாலான உணவை சாப்பிட்டாதான் அவர்கள் வயிற்றிலே சுமக்கக்கூடிய அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வளரும், ஹலாலான குழந்தையாக வளரும். இல்லை என்று சொன்னால் ஹராமான உணவு ஒரு குழந்தையினுடைய உடலிலே கலந்து விடுமையானால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹராமின் மூலமாக வளர்க்கப்பட்ட உணவு நரகம் தீண்டும் என்று சொன்னார்கள். அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அவங்க ஒரு நாள் தன்னுடைய தாயிடத்திலே சென்று தன்னுடைய தாயை பார்த்து கேட்டார்களாம், யா அம்மா, எனது அருமை தாயே, சில நேரங்களிலே நான் தொழுதால் தொழுகையிலே ஒரு சுவை எனக்கு தெரிவதில்லை, தொழுகையில ஒரு ரசனையே இல்லை. நீ உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் அல்லவா, அல்லாஹ் அக்பர் என தக்பீரை கட்டிட்டா சுப்ஹானல்லாஹ், உலகத்துல என்னவெல்லாம் மறந்திருக்கிறதோ எல்லா விஷயங்களுமே நமக்கு ஞாபகம் தரும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால வர ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வராது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டோன்னு சொன்னா சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வர எல்லா விஷயங்களும் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழுகையில நம்ம கண்ணு கருதுமா இருக்கிறோம், தொழுகையில ஒரு லைப்பு இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் முதல்ல பாங்கு சொன்னதுக்கு பின்னால கூட நம்மளுடைய சகோதரர்கள் பள்ளிக்குள்ளே செல்வது கிடையாது. முதல் ரக்காத்து அது முடியக்கூடிய நேரத்தில் அவசர அவசரமாக ஒது செய்துவிட்டு சிட்டுமுடி என்று அத பள்ளிவாசலே அதுற மாதிரி வேகமாக ஓடி போய் அந்த சப்புல போய் சேர்ந்து இதுல சில பேர் கால் வலிக்கு முன்னால ஒரு ருக்கு பேப்பார் அவர் போய் மோதல் செய்தவர்கள் இருக்கிறாங்க. சூழலாய் செல்லலாம் சொன்னார்கள், தொழுகையில கலந்துகிறதன் சொல்லியாச்சு, நிம்மதியா அமைதியா வாங்க, கிடைச்ச ரக்காத நீங்க தொழுவுங்க, கிடைக்காத ரக்காத எதிர்ச்சி மசுபோக்காக நீங்க தொழுவுங்க என்று சூழலா சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னா, அப்ப தொழுகையில நமக்கு லகிப்பு இல்ல. எவ்வளவுதான் நாமளும் நெத்திய போட்டு பூமியில இடிச்சு இடிச்சு தொழுது கொண்டுதான் இருக்கிறோம், லகிப்பு இல்லாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்போ என் பிஸ்தாமியர் அகந்துரையே தன்னுடைய தாயிடத்திலே கேட்கிறார்கள், நான் சில நேரங்களிலே தொழுகிறேன், அப்படி தொழுவும் பொழுது தொழுகையிலே எனக்கு ஒரு லகிப்பு தன்மை ஏற்படுவதில்லையே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது கேட்டுவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை குழந்தை உண்டாய் இருக்கக்கூடிய சமயத்திலே ஏதாவது ஒரு பொருளை அதற்கு உரியவருடைய அனுமதி இல்லாமல் ஏதாவது கொஞ்சமாக நீங்க சாப்பிட்டிருக்கிறீங்களா என்று கேட்டார். அதற்கு அவங்களுடைய தாயார் சொன்னாங்களா, ஒரு நாள் எனக்கு ஒரு பழம் சாப்பிட வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை, பழம் எனக்கு கிடைக்கல. ஒரு நாள் அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு வீட்டினுடைய திண்ணையிலே அந்த பழம் இருந்தது, பழத்தின் மீது உண்டான ஆசையின் காரணத்தினால் சிறிதளவு சாப்பிட்டு விட்டேன் என்று சொன்னார். சாதாரணமாக தெரியாம ஒரு ஆசையின் காரணத்தினால லேசாக ஒரு பழத்தை சுவைத்த காரணத்தினால் அவர்களுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு இபாதத்திலே ஒரு லைப்பு தன்மை ஏற்படவில்லை என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம வட்டியை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம், ஆனா நம்மளுடைய தொழுகை லைப்போட இருக்குமா? கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. நீங்க அதனாலதான் தொழுகை என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக ஆகிவிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானே இல்லையா, என்ன சொலாத்த தன்ஹானில் பாஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான தவறான காரியங்களை விட்டு மக்களை தடுக்கும் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், இன்னைக்கு நம்மளுடைய தொழுகை தொழுகையாகவே இல்லை என்ற காரணத்தினால் தொழுகையாளிகளும் தங்களால் முடிந்து பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஹராம நம்மளுடைய உடம்பிலே சேருகின்ற பொழுது நம்மளுடைய இபாதத்தை அடிபட்டு போய் விடுகிறது. முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேணுதலாக இருந்த காரணத்தினால் அவருடைய மகனார் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய
கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒரு பையன் ஒரு தோப்புக்குள்ள நுழைஞ்சு மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தான். முதலாளி வேக வேகமா வந்து கையை பிடிச்சிட்டாரு. மாங்காய் தெரியா, வா உங்க அத்தாரை போகலாம். உடனே அந்த பையன் சொன்னாரா, தெரியாம செஞ்சிட்டாங்க, விட்டுருங்க, இனிமேல் நான் வந்து மாங்காய் திருக்க மாட்டேன். அதெல்லாம் கிடையாது, உங்க அத்தாரை போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவன் அந்த பெஞ்சி கூத்தாண்ட அதனால சரி சொல்லி முதலாளி முதல் தடவை மன்னிச்சு விட்டுட்டார். மறுநாள் முதலாளி வராது, அதே மாதிரி அந்த பையன் மாங்காய் தேடிக்கிட்டு இருக்கிறான். இப்ப முதலாளி வேகமா வந்து கையை பிடிச்சிட்டாரு, இன்னைக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது, உங்க அத்தாரை கூட்டிட்டு போவ. அந்த பையன் ரொம்ப கஞ்சி கூத்தாடி எங்க அத்தா பார்த்தானா அடிப்பாரு முதப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுக்கொண்ட காரணத்தினால முதலாளி இறக்கப்பட்டு, சரி இனிமேல் நீ வந்தேன்னு சொன்னா உடனே நான் சும்மா விட மாட்டேன், உங்க அத்தாட்ட கூட்டிட்டு போய் ரிப்போர்ட் கொடுத்து உடனே போத வாங்கி தந்துடுவேன். அந்த பையன் போயிட்டாரு. மறுநாள் முதலாளி தோப்புக்கு வராரு, அதே பையன் மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப முதலாளி சொன்னாரா, இனிமேல் உன்ன உள்ள மாதிரி இல்ல, எப்படினாலும் உன்ன உங்க அத்தாட்ட கூட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கரகரண்டு இழுத்துக்கிட்டு போகக்கூடிய நேரத்துல அந்த பையன் சொன்னாரா, எங்க எழுதுகிட்டு போறீங்க, உங்க அத்தாட்ட எழுதுகிட்டு போறேன். அந்த பையன் சொன்னாரா, எங்க அத்தா மரத்துக்கு மேலதான் இருக்கிற, ஏன்னா மாங்காயை பறிச்சு போறதே அத்தா தான். பெற்றோர்கள் அப்படி இருப்பார்கள் என பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க. அப்ப அறமான உணவை விட்டோம், அறமான பேச்சை விட்டோம், அறமான சிந்தனை விட்டோம், நம்மளுடைய உடம்பை நம்மளுடைய உள்ளத்தை பாதுகாப்போமையானால் அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுடைய நேரடி அருள்முறைக்கு தகுதியானவர்களாக ஆக முடியும். அதிலே குறிப்பாக வாலிபர்கள் நம்மளுடைய கவனத்துல ரொம்ப மிகுதமாக மிக மிகுந்த வேண்டுதலோடு உலகத்திலே வாழ வேண்டும். அது இந்த காலத்தில் உள்ள வாலிபர்கள் விஷயத்தில் ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சூழல். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜும்மாவில் கூட நம்ம ஷேக்குல் ஜாமி ஹஜ்ரத் அவர்கள் கூட வாலிபத்தை பற்றி ரொம்ப கவலையோட ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நிழலை தவிர நிழலை இல்லாத அந்த ஆதிஷுடைய அந்த கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் ஏழு நபர்களுக்கு மட்டும் அல்லாஹ் உஸ்மானு தலா நிழல் தருகிறான். அதிலே ஒருவர் யார் தெரியுமா, தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபன் என்று சொன்னார்கள். தன்னுடைய வயோதிகத்தை கழித்த வயோதிகன் என்று சொல்லவில்லை, தன்னுடைய குழந்தை பருவத்தை கழித்த குழந்தை என்று சொல்லவில்லை, வாலிபத்தை கழித்த வாலிபன் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் எந்த பாவத்தையும் தைரியத்தோடு செய்யக்கூடிய ஒரு மனோபக்கம் வாலிபர்களுக்கு மட்டும்தான் உண்டு. சில நேரங்களில் உண்மையிலேயே மனசு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், போகக்கூடிய வழி முழுவதும் பாட்டில்களாக கிடப்பதை நாம் பார்க்கிறோம். அதுல சில இடங்கள்ல வெளிநாட்டு சரக்கு வேற. இன்னும் சொல்லுவதாக இருந்தால், நம்ம இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக கடை முதலாளி சொல்றான், இந்த பாய்மார்கள் இல்லைன்னு சொல்லியாட்டே எங்களுடைய கடன் மூடிகிற வட்டியதான், வேற வழி இல்லை. வாய்மார்கள் பல டாஸ்மார்க் கடைகள் ஜீவித்திருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்படும் பொழுது வருத்தப்படாமல் என்ன இருக்க முடியும்? அப்ப பெற்றோர்கள் நம்மளுடைய குழந்தைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும் என்பது தெரிகிறது. அருமை சஹாபாக்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள், சில சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் நீங்க தொழுந்தது போதும், போன் பொய்ந்தது போதும், இபாதத்து செய்தது போதும் என்று அவர்களை நிப்பாட்டக்கூடிய நிலையிலே அவர்கள் இபாதத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இரண்டு பேருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரில் ஒரு முஹாஜிர் ஒரு அன்சாரி இரண்டு பேருக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். அதுல சல்மான் பாரிசியோட அபூ தர்தா ஒரு ஆள். ஒரு தடவை சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூ தர்தாவை அழைத்து, அபூ தர்தா இந்த வீட்டில ஒரு பெண் குழந்தை இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன், நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆகினால் எனக்கா வேண்டி நீங்க போய் பொண்ணு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிக்கிறேன். அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வீட்டுக்கு செல்கிறார்கள். என்று கேட்கிறார்கள், இப்படி என்னுடைய நண்பர் சல்மான் பாரிசி உங்களுடைய குழந்தையை மனம் முடிக்க விரும்புகிறார், நீங்க என்ன சொல்றீங்க? பெண்ணுடைய அத்தா சொன்னாரா, உங்களுடைய நண்பர் சல்மானுக்கு கொடுக்கறத விட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு முழு திருப்தி, நீங்க வேண்டுமானால் என்னுடைய குழந்தை.
மகனையை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். உடனே மகள் கொடுத்தார்கள். அந்த இடத்துல ஈஜாவுக்கு சொன்னாங்க, கல்யாணம் முடிஞ்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே நேரடியாக வந்தார்கள். வெளியில சல்மான் பாரிசி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அபூதர்தா வந்த உடனே என்ன அபாதர்தா, போன காரியம் சக்சஸ் ஆ? அபூதர்தா சொன்னாங்க, உங்களுக்கு சக்சஸ் இல்லை, எனக்கு தான் சக்சஸ். என்ன சொல்றீங்க? இல்ல அவங்க உங்களுக்கு தர மாட்டாங்க, எனக்கு தரன்னு சொன்னாங்க, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சல்மான் பாரிசி ரலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வானாங்க. உலகத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துடுச்சு சொல்லியா, சுபஹானல்லாஹ், அடிக்கிற அடியை பார்த்தா நான் பார்த்த பொண்ணு நீ எப்படி பார்க்கலாம்? நான் வெள்ளையும் சொல்லியுமா நான் பார்த்து வச்சிருக்கிறேன். நான் பார்த்த பொண்ணு நீ எப்படி பார்த்து கல்யாணம் பண்ணலாம் சொல்லி அந்த ரெண்டு குடும்பமும் அடிச்சுக்கிற அடியை பார்த்தா பெரிய கலகமாகவே ஆகிடும். சல்மான் பாரதி இல்லாத சொன்னா, பாருங்கல்லாம், அல்லாஹ் உனக்கு வருங்க செய்வானாக அப்படின்னு துவா செஞ்சுட்டு சல்மான் பாரதி சென்றுட்டாங்க. சில நாட்களுக்கு பின்னால் தன்னுடைய சகோதரரை சந்திப்பதற்காக சல்மான் பாரிசுகள் எல்லாம் வருகிறார்கள். வீட்டிலே அபூதர்தா இல்லை, அவருடைய மனைவி உம்முதர்தா இருக்கிறார்கள். உம்முதர்தாவை பார்த்தால் தலையெல்லாம் சீவாம, தலையெல்லாம் புழுதி படைந்து போய், தங்களுடைய உடல், அதாவது தன்னுடைய ஆடைகளை எல்லாம் சரியான முறையில் சுத்தம் செய்யாம, ஒரு ஒரு டீசண்டா இல்லாம, ஒரு மாதிரி ஒரு அனுகூலமாக காட்சி தருகிறார்கள். சல்மான் பாரிசி ரலி அல்லாஹு தஆலா உம்முதர்தாவை கேட்டாங்களா, உங்களை இந்த நிலைமையிலே பார்ப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உம்மு சல்மா ரலி அல்லாஹு தஆலா சொன்னாங்களா, உங்களுடைய சகோதரர் அபூதர்தா, அவருக்கு உலகத்தில் எந்த விதமான தேவையும் இல்லை. மனைவிட்டு ஒருத்தர் இருக்கிறேங்கிற நினைப்பு அவருக்கு கிடையாது, குழந்தைகளுங்கிற நினைப்பு இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் பகலெல்லாம் நோன் போய்கிறார், இரவெல்லாம் தக்பீர் கட்டி தொழுது கொண்டே இருக்கிறார். குடும்ப கோதரங்கிற நினைப்பே அவருக்கு வர்றதில்லை என்று கவலையோடு உம்முதர்தா அறிவித்தார்கள். சிறிது நேரத்தில் அபூதர்தா வந்துட்டாங்க. வந்த உடனே இரவு நேரம் அதீசில வருகிறது, அன்னைக்கு மதியான நேரம், மதியானம் தன்னுடைய சகோதரர் வந்துட்டாரே, நல்ல முறையில் விருந்து ஏற்பாடு செய்து சல்மான் பாரிசுக்கு அவங்க எல்லாத்தையும் அவங்க சிறுமை செய்யறாங்க. தட்டில் சாப்பாடுலாம் வச்சு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சல்மான் பாரிசு ரலி அல்லாஹு தஆலா சொன்னாங்கன்னா, நீங்களும் சாப்பிடுங்கள், அப்படிதான் நான் சாப்பிடுவேன். அபூதர்தா சொன்னாங்க, இன்னைக்கு நான் நோன்பு வச்சிருக்கிறேன், அப்பிதான நோன்பு, அதனால நீங்க மட்டும் சாப்பிடுங்க. சல்மான் சொன்னார்கள், நோன்பை முறிந்து விட்டு என்னோட சாப்பிடு. ஏன்னா நபிலான நோன்புகள் தக்க காரணம் இருந்தால் அதை முறிச்சுக்கலாம். ஆனா முறிச்ச வச்ச அதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கிறது. அவன் முறிச்சிட்டு என்னோட சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. சிலவர் வழி இல்லை, நோன்பை முறித்துக் கொண்டு தன்னுடைய சகோதரனும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அன்று இரவு நேரமானது, மகரிப் தொழுகை ஈஷா தொழுகை எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சல்மான் பாரிசி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்குவதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அபூதர்தா சொன்னாங்களா, நீங்க தெரிஞ்சா நல்ல படுத்து தூங்குங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சல்மான் பாரிசி ரலி அல்லாஹு தஆலா கேட்டாங்க, எங்க போறீங்க? நான் தொழுக போறேன். தொழுவெல்லாம் போகக்கூடாது, பெசாம போய் படுங்க. அபூதர்தாவால என்ன சொல்றது தெரியல. பகல்னா நோம்பு வச்சு நோம்பு முடிச்சிட்டாரு, இரவுல தொழக்கூடாதுன்னு சொன்னாரு, என்ன செய்யறது? சரி நண்பர் சொல்லிட்டாரு, போய் படுத்துட்டேன். சிறிது நேரம் கழித்து மறுபடியும் எழுந்தார்கள். சல்மான் பாரிசி சொன்னாங்க, மறுபடியும் போய் படுங்கள். மறுபடியும் போய் படுத்துட்டாங்க. சிறிது நேரம் கழித்து மறுபடியும் எழுந்திருந்தார்கள். சல்மான் பாரிசி சொன்னாங்க, மறுபடியும் போய் படுங்க. மூன்றாவதாக படுத்து விட்டார்கள். இன்னைக்கு நேற்று இவர் நம்மளை தூங்க ஏதாவது தொழுக விட மாட்டார் போல தெரியுது அப்படின்னு படுத்து அசந்து தூங்கிட்டாங்க. காலை தஹஜ்ஜுடைய அதிகாலை நேரம் வந்த உடனே சல்மான் பாரிசி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து போய் அபூதர்தாவை எழுப்பினார்கள், வாருங்கள், இப்பொழுது நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தகஜ்ஜுத் தொழுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தகஜ்ஜுத்தலாம் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால அப்பொழுது சல்மான் பாரிசி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய சகோதரர் அபூதர்தாவை பார்த்து சொன்னார்களாம், இன்னலி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, வைன்னலி ஜௌஜிக்கு அலைக்க ஹக்கா, வைன்னலி ஜௌரிக்கு அலைக்க ஹக்கா, வைன்னலி ஐனைக்கு அலைக்க ஹக்கா, ஃபாதி குல்லதி ஹக்கின் ஹக்கா. உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன்னுடைய விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அந்தந்த கடமைகளை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று தன்னுடைய சகோதரர் அபூதர்தாவுக்கு நசியத்து பண்றாங்க. காலையில பஜ்ர தொழுகை ஜமாத்து தொழுவதற்காக வேண்டி
கொண்டிருந்தேன் அதையும் கெடுத்து விட்டார். கெடுத்து விட்டு ஒரு வார்த்தை என்ற வார்த்தை வரை சொன்னார் யார் சொல்லலா என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக சல்மான், சல்மான் சொன்னது உண்மை. அருமை சஹாபாக்களுடைய வாலிபம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே ஈடுபட்டிருந்தது என்று சொன்னால் இன்று நம்மளுடைய வாலிபர்களுடைய நிலைமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை ஒரு கணம் யோசனை செய்து பார்க்கணும். அதுலயோ உண்மையிலேயே ஒரு விதத்தில் வருத்தப்பட்டாலும் கூட ஒரு விதத்திலே நாம் பெருமைப்பட வேண்டும். இன்று உலகத்திலே இப்ப இன்னொரு செய்தியெல்லாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா வாலிபர்களுடைய முழுக்க முழுக்க கவனம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம், எப்படி படிக்கலாம் என்ற சிந்தனை தானே தவிர இதே மாதிரி ஒரு சீருந்து பயன் போடலாமா, தொடர் பயன் போடலாமா, ஏதாவது உபநியாசங்களை ஏற்பாடுலாமா என்ற எண்ணம் அவர்களுக்கு அறவே வருவது கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த வாலிபர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை கபூல் செய்ய வேண்டும். ரபீலவல் மாதம் ஆரம்பித்து விட்டால் ரபீல் ஆசில் ஜமாதலவல் ஜமாதல் ஆசில் கடைசி மாதம் வரை ஒவ்வொரு தெருவிலையும் சீரத்து நபியை தொடராக செய்வதிலே அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்மளுடைய வாலிபர்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். அதிலேயே நம்ம ஒரு வாலிபர்கள் சில பேர் சில நேரம் நம்மிடத்தை வந்து அறுத்து நான் இந்த காலேஜில் படிக்கிறேன், காலேஜில் படிக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணிகள் எல்லாம் அந்நிய ஆண்கள் இடத்துல பேசுகிறார்கள், புர்காவை கலட்டி வைத்து விடுகிறார்கள், நாங்கள் என்ன தான் சொன்னாலும் அவர்கள் என்னை பார்த்து என்ன கேட்கறாங்க தெரியுமா, நீ நான் கண்டிக்க போற, யாரோ கண்டிக்க போறா, கண்டிக்க போறவன் சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று முகத்திலே அடித்தார் போல் பேசி விடுறாங்க. அடுத்து நீங்க ஏதாவது வாச்சீங்க, ஏதாவது ஒரு பயனில் சொல்லுங்க என்று வருத்தத்தோடு சொல்லக்கூடிய வாலிபர்களை இந்த ஊரிலே பார்க்க முடிகிறது. நமது ஊரிலே வட்டி நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது, அதனால வட்டி சப்ஜெக்ட்ல நீங்க கொஞ்சம் பேசணும் என்ற ஒரு கவலையிலே பேசக்கூடிய நம்மளுடைய வாலிபர்களை நினைத்து நாம பெருமைப்படணும். அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம ஊரை பொறுத்தவரையில வைத்தூர்மா நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அது கொஞ்சம் விசாலமாக்கப்பட வேண்டும். முக்கியஸ்தர்கள் ஜமாத்தார்கள் விஐபிகள் இன்னைக்கு நம்ம ஊரை பொறுத்தவரையில கோடி சுவரர்கள் என்று பார்த்தால் என்ன முடியாத அளவிற்கு பல கோடி சுவரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், லட்சாதிபதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமாகி அதற்கு உதவி செய்வோமையானால் சுபஹானல்லாஹ் வட்டியை ஒழித்து விடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை ஒழியுங்கள் ஒழியுங்கள் என்று பயான் மட்டும் செய்து விடவில்லை, அது சம்பந்தமான ஆயத்துக்களை மட்டும் ஓதி காட்டவில்லை, அதற்குண்டான செயல்பாடுகளிலும் ஈடுபட்டார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவிலே அரஃபா மைதானத்திலே அவர்கள் செய்த அந்த பயானிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்று முதல் உங்களிடத்திலே நடமாடி கொண்டிருந்த எல்லா வட்டிகளும் வட்டி முறைகளும் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது. அதிலே நான் அழிக்கக்கூடிய முதலாவது வட்டி என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுத்த வட்டியை யாரும் திருப்பி கொடுக்க தேவையில்லை, அசலை மட்டும் கொடுத்தா போதும் என்று தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து மதீனாவிற்கு சென்ற 5 ஆண்டு காலத்தில் வட்டியை முழுமையாக அழிந்தவர்கள் அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹுடைய சீரத்திலே நாம் முழுமையாக முக்கியமாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட எல்லா செயல்பாடுகளும் சமுதாயத்திலிருந்து கலை தெரியப்பட வேண்டும். அதற்கு எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த முயற்சி செய்வோமையானால் இந்த கொடுமையான வட்டியிலிருந்து முழுமையாக நம்மால் காப்பாற்ற முடியும். நவுதுபில்லா அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த வட்டியின் மூலமாக ஹராமின் மூலமாக பல வகையான ஒரு ஹராமை நிப்பாட்டுவதற்கு பல ஹராம்கள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். அதற்கு நம்மளுடைய வாலிப பிள்ளைகளோடு முக்கியஸ்தர்கள் ஜமாத்தார்கள் நம்மளுடைய ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர அதற்கு ஒத்துழைப்போமே ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணி ஒரே வருடத்திலே நம்மளுடைய ஊரில் வட்டி வாங்காத ஒரு தூய்மையான ஊர் தால்பேட்டை என்ற பெயரை பெறுவதற்கு அது வெகு காலமாக எல்லாம் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ரசூல் சொன்னது பிரகாரம் வாழக்கூடிய நன்மக்களாக பெண் மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா